பத்திரிகையாளர் மணி அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு மணி சார். வணக்கம் மகேஷ் சார். கொரோனாவால் உலகமே முடங்கி போயிருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். நான் ஒரு ரெண்டு கேள்விகள் கேட்கறதுக்காக உங்களை காண்டாக்ட் பண்ண, ஆனா குறிப்பிட்டு மிக அடிப்படையான கேள்வி, இந்த 8 நாள் ஊரடங்கு எப்படி இருக்கு சார்? நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வரமா, 14 பிறகு நம்ம மீண்டும் பழைய ஃபார்முக்கு வந்துருவோம்னு நினைக்கிறீங்களா சார்? அதாவது இந்த 8 நாள் ஊரடங்கு நோய் தொற்று பரவுவதை தடுத்திருக்கிறது என்பது நிச்சயமாக உண்மை. இது வந்து ஒரு முதல் கட்டம். இந்த கொரோனா வைரஸ் பற்றி பேசக்கூடிய எல்லோருமே வந்து அடிப்படையில் ஒரு விஷயத்தை ஒப்புக்கொள்கிறார்கள், லாக்டவுன் என்று நாம் சொல்லக்கூடிய இந்த ஊரடங்கு தவிர்க்க முடியாதது, அது முதல் படி. ஆனால் அது மட்டும் போதாது. இரண்டாவது, இந்தியாவில் இது அமல்படுத்தப்பட்ட விதத்தைத்தான் குறை சொல்லுகிறார்களே தவிர ஊரடங்கை, இந்த லாக்டவுனை யாரும் குறை சொல்லவில்லை. ஆகவே இந்த 8 நாட்களில் நோய் தொற்று தடுக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் வந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. 21 நாட்கள் கழித்து, அதாவது ஏப்ரல் 14 பிறகு என்ன நடக்கும் என்று இப்போதே நாம் ஆறுடம் சொல்ல முடியாது. சரி, உலக பொருளாதாரமே மிகப்பெரிய வீழ்ச்சியில் இருக்கு. உலக பொருளாதாரத்தை மீண்டும் மீட்டெடுக்க பல நாடுகள் தத்தளிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்தியா தற்போது உள்ள நிதி நெருக்கடி நிலையை பொறுத்து பினான்சியல் எமர்ஜென்சி பிரகடப்படுத்த கூட வாய்ப்பு இருக்குன்னு சில பத்திரிகைகள்ல வந்ததை நான் படிச்சிருக்கேன். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கா, நிதி நெருக்கடி நிலைமை அப்படின்னா என்ன சார் பேசிக்கா? ஆமா, நல்ல கேள்வி நீங்கள் கேட்டீர்கள். அதாவது வந்து நிதி நெருக்கடி நிலைமை, ஆங்கிலத்தில் பினான்சியல் எமர்ஜென்சி என்று சொல்வார்கள். அதனை இந்தியாவில் பிரகடனப்படுத்துவதற்கு நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் இடம் இருக்கிறது. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், மார்ச் 26ஆம் தேதி, அதாவது கடந்த மார்ச் 26ஆம் தேதி, 5 நாட்களுக்கு முன்பே சென்டர் ஃபார் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் சிஸ்டமிக் சேஞ்ச், சென்டர் ஃபார் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் சிஸ்டமிக் சேஞ்ச், ஆங்கிலத்தில் சிஐஎஸ்சி என்று சுருக்கமாக அழைப்பார்கள். இது வந்து ஒரு என்ஜிஓ, அதாவது வந்து ஒரு தனியார் நிறுவனம், தனியார் தொண்டு நிறுவனம் என்று வைத்துக் கொள்ளலாம். அவர்கள் ஆன்லைன்ல சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க. இந்த தகவல் வந்து இந்தோ இந்துஸ்தான் டைம்ஸ், எக்கனாமிக் டைம்ஸ், இந்தியன் எக்ஸ்பிரஸ், பிசினஸ் ஸ்டாண்டர்ட் உள்ளிட்ட அனைத்து முக்கியமான தேசிய ஊடகங்கள்லையும், பிடிஐ போன்ற செய்தி நிறுவனங்களையும் வந்திருக்கிறது. நாம் சுருக்கமாக இந்த பினான்சியல் எமர்ஜென்சி என்றால் என்னவென்பதை, அதாவது நிதி நெருக்கடி நிலைமை என்றால் என்னவென்பதை பார்க்கலாம். அதாவது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் படி 3 விதமான சூழல்கள் உருவாகும் போது அவசர நிலை பிரகடனத்தை இந்திய அரசு, இந்திய மத்திய அரசு அமல்படுத்தலாம் என்று இருக்கிறது. நம்பர் 1 வந்து வெளிநாடுகள் இந்தியாவின் மீது போர் தொடுத்து இந்தியாவின் இறையாண்மைக்கும் ஒற்றுமைக்கும் ஊறு விளைவிக்கும் முயற்சி செய்தால் அப்பொழுது அவசர நிலையை இந்திய அரசு எமர்ஜென்சி, அதன் பேர் தேசிய எமர்ஜென்சி, நேஷனல் எமர்ஜென்சி பிரகடனப்படுத்தலாம். 2வது வந்து ஏதாவது ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்தது என்ற காரணத்தை காட்டி அவசர நிலையை பிரகடனம் செய்யலாம் என்று இருந்தது. அது 94 பொம்மை ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு அவசர சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்தால் நீங்கள் அதை காரணமாக வைத்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வர முடியாது. மாறாக வந்து இந்திய அரசியலமைப்பு சாசனத்திற்கு அங்கு வந்து முடக்கம் ஏற்பட்டு விட்டது, அதாவது கான்ஸ்டியூஷனல் பிரேக் டவுன் ஏற்பட்டால் நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் வந்து எமர்ஜென்சியை ஏதாவது வந்து நீங்க டிக்ளேர் பண்ணலாம் என்று இருக்கிறது. ஆனால் 3வதுதான் ரொம்ப முக்கியமானது. அது வந்து இந்திய அரசியலமைப்பு சாசனம் 360, Article 360 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி குடியரசுத் தலைவர் இந்தியாவின், அதாவது நாடு முழுமைக்கும் நிதி அவசர நிலையை பிரகடனப்படுத்தலாம். இதை வந்து எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, வந்து இதற்கான ப்ரப்போசலை வந்து, இதற்கான ஆலோசனையை வந்து நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் மத்திய அரசு வைக்க வேண்டும். அதற்கு முன்பாக நிதிநிலை அவசர நிலையை குடியரசுத் தலைவர் பிரகடனம் செய்து விடுவார். அதாவது Article 360 படி மத்திய அரசின் ஆலோசனையின் படி, ஆனால் தனியார் குடியரசுத் தலைவர் எதுவும் செய்ய முடியாது. Article 360 படி குடியரசுத் தலைவர் பைனான்சியல் எமர்ஜென்சியை இந்தியாவில் டிக்ளேர், அதாவது பிரகடனப்படுத்தி விடுவார். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பினான்சியல் எமர்ஜென்சி அப்படின்னா அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து அதுல பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, வந்து எல்லா மாநிலங்களின் நிதி ஆதாரங்களும், நிதியை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்ற முடிவும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்குள் போய்விடும். அதாவது இப்ப நம்ம பட்ஜெட் போடுறோம், ஒவ்வொரு மாநிலமும் பட்ஜெட் போடுறோம், அந்த பட்ஜெட்ல எவ்வளவு தொகை நம்ம ஒதுக்கி இருக்கோம் என்பதெல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு மத்திய அரசு
இந்த தொகைக்கு நீங்கள் இவ்வளவு செய்ய வேண்டும், இந்த துறைக்கு இவ்வளவு செய்ய வேண்டும், அந்த துறைக்கு இவ்வளவு செய்ய வேண்டும் என்று அந்த அதிகாரத்தை தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு விடும். இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த நிதி நெருக்கடி நிலைமை, அதாவது பைனான்சியல் எமர்ஜென்சி என்பது பிரகடனப்படுத்தப்பட்டால், இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இது நிதி நெருக்கடி நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டால் மத்திய மாநில அரசுகள், நன்றாக கவனிங்கள், மத்திய அரசு மட்டும் இல்ல மாநில அரசு ஊழியர்களின் சம்பளங்களை குறைப்பதற்கு மத்திய அரசுக்கு இந்த அவசர நிலை அதிகாரத்தை கொடுத்து விடுகிறது. இதில் உயர் நீதிமன்ற நீதிபதிகள், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இவர்களும் அடங்குவார்கள். இவர்களின் சம்பளங்களையும் கூட வந்து குறைப்பதற்கு நிதி நெருக்கடி நிலைமை என்பது, சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்தியா முழுவதுக்கும் மத்திய அரசுக்கு மட்டுமல்லாமல் எல்லா மாநிலங்களின் நிதி ஆதாரங்களும் நிதியை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்ற அதிகாரமும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்குள் போய்விடும். ரொம்ப முக்கியமான விஷயம், இதில் மறுபடியும் வலியுறுத்துகிறேன், எல்லா அரசு ஊழியர்கள், மத்திய மாநில அரசு ஊழியர்கள் எல்லோருடைய கிளாஸ் ஒன் எம்ப்ளாய் ஐஏஎஸ் அதிகாரியிலிருந்து ஒரு கடைநிலை ஊழியர் பியூன் வரைக்கும் அவருடைய சம்பளங்களை குறைப்பதற்கான அதிகாரம் மத்திய அரசுக்கு இந்த அவசர சட்டத்தின் மூலம் கிடைத்துவிடும். இதில் ஹைகோர்ட் நீதிபதிகள், சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளும் கூட அடங்குவார்கள். பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களின் பென்ஷனையும் குறைப்பதற்கான அதிகாரம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்குள் போய்விடும். இந்த அவசர நிலையை பிரகடனம் செய்த பிறகு 2 மாதங்களுக்குள் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் மக்களவை மாநிலங்களவையில் இதற்கான ஒப்புதலை மத்திய அரசு பெற வேண்டும். சுருக்கமாக ஒரு கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுவரை இந்தியாவில் இது அமல்படுத்தப்பட்டதில்லை. அதாவது வந்து நாம் முதலில் சொன்ன தேசிய 3 விதமான எமர்ஜென்சின்னு சொல்லியிருக்கோம், அதாவது இந்தியாவின் பாதுகாப்புக்கு ஆபத்து ஏற்படும் போது எமர்ஜென்சி நெருக்கடி நிலை பிரகடனம் செய்யலாம். ஒரு மாநிலத்தில் அரசியலும் சாசனம் தோற்றுவிட்டது என்றால் நீங்கள் வந்து எமர்ஜென்சியை பிரகடனம் செய்யலாம். இதுல வந்து 3 முறை வந்து உங்களுக்கு வந்து அந்த முதல்ல சொன்ன இந்தியாவின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்று அவசர நிலை வந்து 1962 சீன யுத்தத்தின் போதும், 1971 பாகிஸ்தான் யுத்தத்தின் போதும் பிரகடனப்படுத்தப்பட்டது. ஆனால் 1975 இந்திரா காந்தி அவர்கள் உள்நாட்டு பாதுகாப்பு ஆபத்து என்று சொல்லி இந்த சட்டத்தை மிகவும் துஷ்பிரயோகம் செய்து அவசர நிலையை கொண்டு வந்தார். இன்னைக்கும் பேசக்கூடிய ஒரு விஷயம், நீங்க சொன்னது சரி, இன்றைக்கும் பேசக்கூடிய ஒரு விஷயம். 2வது விதமான எமர்ஜென்சி என்பது, அதாவது ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு கட்டிவிட்டது, அரசியல் சாசனம் தோற்று போய்விட்டது என்பது வந்து பல மாநில அரசுகளை கண்டமேனிக்கு கலைத்த அந்த பிரிவு, அது வந்து 100க்கும் மேற்பட்ட அரசுகள் வந்து அது போல கலைக்கப்பட்டன. 1994 எஸ்ஆர் பொம்மை ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை சீர்குலைந்தால் மட்டும் நீங்கள் அந்த குடியரசுத் தலைவர் பிரகடனப்படுத்த முடியாது, மாறாக இந்திய அரசியலமைப்பு சாசனம் அங்கு தோற்று போயிருக்கணும், அதாவது வந்து கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன் இருந்தால் தான் நீங்கள் அங்க பிரகடனப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இந்த 2 முன்னுதாரணங்களை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். பினான்சியல் எமர்ஜென்சி இதுவரை நாம் பார்த்ததே கிடையாது. அப்படி வந்தால் அது எப்படி இருக்கும் என்று பலருக்கும் தெரியவில்லை. இந்த பெட்டிஷன் வந்து 45 பக்க பெட்டிஷன், அது ஆன்லைன்ல இருக்குது. அதாவது வந்து இந்த மனுதாரர், நாம் சொன்னோம் இல்லையா, சென்டர் ஃபார் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் சிஸ்டமிக் சேஞ்ச் சிஐஎஸ்சி, அதனுடைய மனுதாரர் வந்து இதை வந்து தன்னுடைய மனுவை வந்து ஆன்லைன் மூலமாக, ஏன்னா உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு வந்து மூடப்பட்டிருப்பதால் வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் மூலமாக அவர் வந்து இந்த மனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு. இது வந்து எப்ப விசாரணைக்கு வரும் என்னன்னு தெரியல, நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னா, நீங்க இன்னொரு முக்கியமா கவனிக்கணும், மார்ச் 26 இந்த பெட்டிஷன் ஃபைல் ஆகுது ஆன்லைன்ல. மார்ச் 24 அதுக்கு 2 நாள் முன்பு நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார், உங்களுக்கு நினைவிருக்கும். அதுல வந்து 176,000 கோடிக்கு மத்திய அரசோட அந்த பேக்கேஜ் சொல்லக்கூடிய ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் வந்து அவர் அறிவித்தார். அப்ப ஒரு செய்தியாளர் அவரிடம், நீங்கள் வந்து இந்த பினான்சியல் எமர்ஜென்சியை அமல்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு அவர் வந்து பதில் சொன்னது என்னன்னா, அத்தகைய யோசனை இல்லை, நோ மூவ் டு இம்போஸ் பினான்சியல் எமர்ஜென்சி ஆஸ் வாஸ் கிளைம்டு பை சம் ரிப்போர்ட்ஸ் என்று அவர் சொன்னதாக பிசினஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுல இதுவே இறுதியான பதில் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இதுல வந்து நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான, இப்போதைக்கு அது இல்லை, இப்போதைக்கு அது இல்லை என்றுதான் விவரம் அறிந்தவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போதைக்கு இல்லை, பட் அதான் சார், நான் ஏற்கனவே கேட்க முற்பட்ட கேள்விதான். அதாவது மகாராஷ்டிராவிலையும் தெலுங்கானாவிலையும் அங்க இருக்கிற அரசு ஊழியர்கள், முதலமைச்சர்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் அவங்களுடைய சம்பளம் குறைக்கப்பட்டிருக்கு. இது நடந்திருக்கு, அதை வைத்து கேட்கும் போது அந்த எமர்ஜென்சி, பினான்சியல் எமர்ஜென்சி வர வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்கும் எழுதில்லை.
ஆமா அதுதான். அதாவது இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நிர்மலா சீதாராமன் ஏன் வந்து இதை திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறேன் சொன்னதே சொல்லுகிறேன் என்றால், இந்த சட்ட பிரிவு அரசியல் சாசனத்தில் இந்த ஷரத் இருப்பதே விவரம் அறிந்தவர்கள் பலருக்குமே கூட தெரியவில்லை. அது வந்து உங்களுக்கு இப்ப இந்த பெட்டிஷன் ஃபைல் ஆன பிறகுதான் அது தெரிய வருது. மார்ச் 24 நிர்மலா சீதாராமன் பிரஸ் கான்பரன்ஸை வந்து கவர் பண்ண செய்தியாளர்கள் சிலர் கேட்ட கேள்விக்கு அந்த அம்மா வந்து அத்தகைய ஆலோசனை அதுவும் தற்போதைக்கு இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அப்ப வந்து அதை ரொம்ப உன்னிப்பா விவரம் அறிந்த சிலர் தான் கவனித்தார்கள். பொதுவாக மக்கள் மத்தியில் அந்த விஷயம் பேசப்படவில்லை. நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய ஊடகவாதங்கள்ல கூட வந்து இந்த நிர்மலா சீதாராமனோட பிரஸ் கான்பரன்ஸ் லாக்டவுன் ஆரம்பிச்ச மார்ச் 24 இருந்து நடத்தக்கூடிய விஷயம் கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக நம்முடைய ஊடக விவாதங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா கொரோனா வைரஸ் அது எப்படி பரவுச்சு, அதுல ஏற்படக்கூடிய பொருளாதார பாதிப்புகள், மற்ற நோயாளிகள் எப்படி வந்து பாதிக்கப்படுகிறார்கள் என்றுதான் பேசுகிறார்கள். இந்த குறிப்பிட்ட ஆஸ்பெக்ட் இருக்கு பாத்தீங்களா, அதாவது வந்து பினான்சியல் எமர்ஜென்சியை பற்றி பொதுவாக ஒரு விவாதம் நடைபெறவில்லை. ஆனா இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நிர்மலா சீதாராமன் இப்போதைக்கு இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இந்த சிச்சுவேஷன் வந்து ஒரு ஃப்ளூயிட் சிச்சுவேஷன், ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியல, நிலைமை நிமிடத்துக்கு நிமிடம் மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போதைக்கு பினான்சியல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணக்கூடிய அவசியம் எழவில்லை என்று நிதியமைச்சர் சொல்லுகிறார். அத்தகைய திட்டம் எதுவும் இல்லை என்று சொல்லுகிறார். நாம் அதோடு இதை நிறுத்திக் கொள்ளலாம். ஊழியர்கள் முதலமைச்சர் மக்கள் பிரதிநிதிகளோட சம்பளம் குறைச்சிருக்கிறத எப்படி சார் பாக்குறீங்க? அதுதான் இப்ப அது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் சொன்னது வந்து சரியான ஒரு வார்த்தை. அதாவது வந்து நீங்கள் சொன்னது வந்து தெலுங்கானா அண்ட் மகாராஷ்டிராவை நீங்க சொன்னீங்க, அந்த அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் குறைக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு காலையில் வந்த தகவல் ஆந்திர பிரதேசம் இதை வந்து செய்திருக்கிறது. அதாவது 3 மாநிலங்கள் வந்து இந்த முடிவை எடுத்திருக்கின்றன. நேற்றைக்கு தெலுங்கானாவும் மகாராஷ்டிராவும் அரசு ஊழியர்களின் சம்பளங்களை குறைத்திருக்கிறார்கள். அதாவது இந்த மாத சம்பளத்திற்கு, ஏப்ரல் மாத சம்பளத்துக்கு ஆந்திர பிரதேசம் அதில் சேர்ந்து கொண்டது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப தெலுங்கானால வந்து முதலமைச்சர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்எல்சிக்கள், இந்த ஸ்டேட் கார்பரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, மாநில வாரியங்களோட சேர்பர்சன்ஸ், அப்புறம் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளுக்கு வந்து சம்பளம் 75% குறைக்கப்பட்டிருக்கு. 75% கட்டு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு 60% கட்டு சம்பளத்துல. கிளாஸ் 4 எம்ப்ளாயிஸ்க்கு வந்து 10% கட்டு. இது எல்லாமே தெலுங்கானாக்கு. எல்லா ஓய்வூதியதாரர்களுக்கும் 50% ஓய்வூதியம் கட்டு. ரெண்டாவது வந்து மகாராஷ்டிரா மாநிலம். மகாராஷ்டிரா மாநிலத்துல பாத்தீங்கன்னா முதலமைச்சர், அமைச்சர்கள், எம்எல்ஏ இவர்கள், கவுன்சிலருங்க, இவங்களுக்கு எல்லாம் வந்து 60% சம்பளம் கட்டு, ஊதியம் கட்டு. கிளாஸ் 1 அந்த கிளாஸ் 2 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 50% கட்டு. கிளாஸ் 3 எம்ப்ளாயிஸ்க்கு 25% கட்டு. ஆனா இவங்களுக்கு வந்து நம்ம கிளாஸ் 4 கடைநிலை ஊழியர்களுக்கு அவருடைய ஊதியத்துல வந்து எந்த விதமான பிடித்தமும் இல்லை, அப்படியே குடுத்துறாங்க. ஆந்திரால பாத்தீங்கன்னா ஆந்திரால வந்து முதலமைச்சர், அமைச்சர்கள், லெஜிஸ்லேச்சர், எம்எல்ஏ, கவுன்சிலர்ஸ்க்கு 100% சம்பளம் கட்டு. சரி, ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு 50, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு 50% கட்டு. கிளாஸ் 3 எம்ப்ளாயிஸ்க்கு 60% கட்டு. கிளாஸ் 4 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 10% கட்டு சம்பளத்துல. ஆந்திரால வந்து ஓய்வூதியதாரர்கள் இருக்காங்க இல்ல எல்லா கேட்டகரியிலையும், அவங்களுக்கு வந்து 50% கட்டு. இப்ப இந்த மாதிரி வந்து 3 மாநிலங்கள் வந்து சம்பளத்துல வந்து கைய வச்சுட்டாங்க. இதே நிலை தமிழ்நாட்டுக்கும் வருமான ஒரு கேள்வி இருக்கு இல்ல. ஆமா, அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஏற்கனவே நேற்றுதான் 2 மாநிலம் சொன்னாங்க, தெலுங்கானா மகாராஷ்டிரம். இன்று காலை வந்து, அதாவது நேற்று நள்ளிரவு 12 ஆந்திர பிரதேச மாநிலத்தின் தலைமைச் செயலாளர் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். ஆக இந்தியால 3 மாநிலங்கள் வந்து அரசு ஊழியர்களின் சம்பளத்தை குறைச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல இது நடக்குமா நடக்காதான்னு நமக்கு எந்த தகவலும் இது வரைக்கும் இல்ல. தமிழக அரசு இது குறித்து எவரும் கேள்வி கேட்கவில்லை. அநேகமாக இன்னும் வரும் நாட்களில் இந்த கேள்வி அவரை நோக்கி, தமிழக அரசு நோக்கி கேட்கப்படலாம். தமிழக அரசு இதுல என்ன செய்ய போகுதுன்னு நமக்கு தெரியாது. இதுல வந்து நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பினான்சியல் எமர்ஜென்சி நிதி நெருக்கடியை அமல்படுத்த வேண்டும், அதுல முக்கியமானது அரசு ஊழியர்களின் சம்பளங்களை குறைக்கக்கூடிய அதிகாரம் நிதி நெருக்கடியை அமல்படுத்தணும் மத்திய அரசு போய்விடும் என்று இருக்கிறது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த 3 மாநிலங்களை பொறுத்த வரைக்கும், மத்த மாநிலங்கள்ல என்ன நாளைக்கு என்ன ஆகும் நம்ம இப்ப சொல்ல முடியாது. இந்த 3 மாநிலங்களை பொறுத்த வரைக்கும், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ்ல பினான்சியல் எமர்ஜென்சி இந்த சம்பள குறைப்பின் மூலம் கிட்டத்தட்ட இப்பயே வந்து அமலுக்கு பிரகடனப்படுத்தாமலே, அதாவது அதிகாரபூர்வமாக பினான்சியல் எமர்ஜென்சியை வந்து மத்திய சர்க்கார் டிக்ளேர் பண்ணாமலேயே இந்த 3 மாநில அரசுகளும் அதனுடைய அந்த அவசர பிரகடனிலே நிதி நெருக்கடியின் மூலம் உருவாகக்கூடிய காரியத்தை செய்ய துவங்கி விட்டார்கள் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல வந்து உங்களுக்கு வந்து சம்பளத்துல அரசு ஊழியர்களோட சம்பளத்தை பிடிக்கிறதுன்றது இந்த நிதி நெருக்கடி நிலைமை இருக்கு இல்லையா, அதுல ஒரு அங்கம் தான்.
அது மட்டுமே ஒரே அங்கல்ல, அதை தாண்டி வேற சில விஷயங்களும் இருக்கும். அதாவது வந்து இப்பயே இப்ப செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற பல திட்டங்கள் வந்து அதற்கான நிதி பாதியா குறைக்கப்படும், சில திட்டங்கள் வந்து தள்ளி வைக்கப்படும், சில திட்டங்கள் கைவிடப்படும். இதுல வந்து நம்ம வந்து ஏன் வந்து நிதி நெருக்கடி நிலைமை இருக்கு இல்லையா, பினான்சியல் எமர்ஜென்சில ஆர்டிகல் 360 படி, அதாவது வந்து இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் ஷரத்து 360 படி நிதி நெருக்கடி நிலைமையை அமல்படுத்தப்பட்டால் சம்பளத்தை, அதாவது வந்து உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், கடைநிலை ஊழியர்கள், ஐஏஎஸ் அதிகாரி உட்பட எல்லோருடைய சம்பளத்தையும் குறைக்கக்கூடிய அதிகாரம் வந்து ஏன் வந்து அந்த சரத்துல இருக்குன்னா, அது வந்து எப்படின்னா வந்து எந்த ஒரு அரசு நிர்வாகம் இருக்குல்ல, எந்த ஒரு மாநில அரசின் செலவிலுமே வந்து உங்களுக்கு வந்து 25% வந்து சம்பளங்களுக்கும் அந்த அலவன்சஸ்னா வந்து உங்களுக்கு படிகளுக்கும் போய்விடுது. இதுதான் நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது. அதாவது வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்கன்னா வந்து அந்த பெட்டிஷன்ல சொல்லப்பட்டிருக்கு, சாலரிஸ் அண்ட் அலவன்ஸ் அக்கௌண்ட் ஃபார் அன் எஸ்டிமேட்டட் 25% ஆஃப் த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ், எல்லா மாநிலங்களின் மொத்த செலவிலையுமே வந்து இந்த ஊழியர்களுக்கான சம்பளம், பென்ஷன் தாரர்களுக்கான பென்ஷன் மற்றும் படிகள் இதுதான் வந்து 25% போயிடுது. அதனால அதுல நீங்க வந்து கட் பண்றீங்க இல்லையா, அதுல அந்த பிடித்தம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு வந்து அரசுக்கு வந்து ஒரு குஷனிங் கிடைக்குது செலவு பண்றதுக்கு. ஏன் கேட்டீங்கன்னா இப்ப இன்னைக்கு நேற்று இரவு வந்து அவரு நம்ம இவர் யாரு நம்ம ஆந்திர மாநிலத்தின் தலைமை செயலாளர் வந்து அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அவரு என்ன சொல்றாருன்னா வந்து இந்த வந்து இந்த இது ஏன் வந்து தவிர்க்க முடியாத நடவடிக்கை ஆகுதுன்னா, இப்ப நம்ம வந்து இப்ப அரசாங்கத்தோட கஜானா வந்து கிட்டத்தட்ட காலியா போச்சு, ஏன்னா வந்து இந்த லாக்டவுனால வந்து எந்த அளவுலயும் வந்து அரசாங்கத்தோட வருவாயை வந்து ஈட்டுவதற்கான எந்த காரியத்தையும் செய்யல, வந்து கொண்டிருந்த வருமானங்களும் நின்று போச்சுன்றதுனால வந்து இது எங்களால வந்து தவிர்க்க முடியாததா ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருக்காரு. ஆகவே இது வந்து இந்த 3 மாநிலங்கள், இந்தியாவின் 29 மாநிலங்களில் 3 மாநிலங்களில் வந்து இந்த பினான்சியல் எமர்ஜென்சி நிதி நெருக்கடி நிலைமை அறிவிக்கப்படாமலேயே அதனுடைய முக்கியமான அம்சங்கள் வந்து செயற்பாட்டுக்கு வந்து விட்டன என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இல்ல, இந்தியாவும் அந்த நிலைக்கு வர மத்திய அரசே இதை கையில எடுத்து இந்த விஷயத்தை கொண்டு வர்றதுக்கான இடத்துக்கு நம்ம வந்துட்டோமா, அந்த அளவுக்கு பின்னோக்கி வந்துட்டோமா? இல்லைங்க, அதை வந்து இப்ப நம்ம சொல்ல முடியாதுங்க. அதாவது வந்து அது வந்து ஆரிடம் சொல்லுவதுனா போலதான் வந்து இருக்குது. அது வந்து ஏன்னா உலகின் பல நாடுகள்லயே ஜெர்மனின்னு நினைக்கிறேன், ஜெர்மனியுடைய நிதியமைச்சர் ஒருத்தர் தற்கொலை பண்ணிருக்காரு, அடுத்து இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரியாது, அதனால நான் அப்படின்னு சொல்லி ஒரு தண்டவாளத்தில் அவருடைய உடல் கண்டெடுக்கப்பட்டதெல்லாம் நம்ம செய்தியா பார்த்தோம். ஆமாங்க, இது ரொம்ப ரொம்ப இருக்கு இந்த பொருளாதார விஷயம் உலகமே. ஆமா, உலகமே பதட்டத்துல இருக்கு. ஜெர்மன் நிதியமைச்சர் வந்து ரயில் முன்னால பாஞ்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்றது வந்து ரொம்பவும், அதாவது வந்து மனதை நெகிழ வைக்கக்கூடிய ஒரு செய்தி. அதாவது வந்து அரசியல்வாதிகள் வந்து வழக்கமா பேசிட்டு போயிடுவாங்க, இல்ல ரொம்ப வருத்தப்பட்டாங்கன்னா வந்து அவங்க வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு கூட வந்து மருத்துவமனைகளுக்கு போறாங்க, அல்லது பணிவிடுப்பு எடுத்து போயிடுவாங்க. ஆனால் தன்னுடைய உயிரையே பாதித்து மாய்த்துக் கொள்கிறார் ஒருவர் அப்படின்னா வந்து அது எந்த லெவலுக்கு அந்த நிதியமைச்சர் மாய்த்துக் கொள்கிறார் என்றால் நம்ம இந்த நிலைமை வந்து எவ்வளவு தூரம் மோசமா இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுல நீங்க குறிப்பா ஷார்ப்பா கேட்ட அந்த கேள்வி வந்து அகில இந்திய அளவிலேயே வந்து நாம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அடிப்படையான விஷயம் அரசியலமைப்பு சாசனம் 360 கீழ் நிதி நெருக்கடி நிலைமை, அந்த ஆர்டிகல் 360 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பினான்சியல் எமர்ஜென்சி இந்தியால வந்து பிரகடனப்படுத்தப்படும், ப்ரமல்கேட் பண்ணப்படுமா அமல்படுத்தப்படுமா இல்லையா என்றால் அதற்கான கேள்வி என்பது வந்து மிகவும் கடினமானது. அதற்கு வந்து நம்ம இப்ப பதில் சொல்ல முடியாது, வரும் 2 வாரங்கள் முக்கியமானது. ஆனால் இந்த 3 மாநிலங்கள்ல ஏற்பட்டிருக்கிறத பார்க்கும்போது மற்ற மாநிலங்களும் இதுல இருந்து சொல்லலாம், அவங்களும் இதுல இருந்து ஒரு விஷயத்த வந்து கையில வந்து, அதாவது இதை பார்த்து அவங்களும் வந்து நாமும் ஏன் இப்படி செய்யக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தை பெறலாம். இதுல நீங்க இன்னொரு விஷயத்த கவனிக்கணும் மாதேஷ், அதாவது வந்து அடுத்த ஆண்டு தேர்தலுக்கு போகக்கூடிய மாநிலங்கள் இருக்கின்றன. எந்தெந்த மாநிலங்கள்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், புதுச்சேரி, அப்புறம் ஐ திங்க் சிக்கிம் நினைக்கிறேன். இதுல வந்து இந்த 4 மாநிலங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், புதுச்சேரி, இந்த மாநிலங்கள் இன்னும் 12 மாசத்துல அடுத்த ஏப்ரல் மேல நம்ம எலெக்ஷன் சிஸ்டம் இருக்கு. ஆமா, அப்ப வந்து அந்த தேர்தல்களை நோக்கி இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு வந்து இதை அமல்படுத்துறதுன்றது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னால அரசு ஊழியர்களோட சம்பளத்துல கைய வைக்கிறதுன்றது அவ்வளவு சுலபமானது இல்லை. ஏன்னா பொலிட்டிக்கலி ஒரு ரொம்ப ஹாட்
கொட்டாயிட்டவங்க ஆங்கிலத்துல. இது வந்து ஒரு அன்பாப்புலர் டிசிஷன். எந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயுமே சம்பளம் குறையறதை விரும்ப மாட்டாரு, வாக்குகள் இதுல குறையறத ஆளும் கட்சி விரும்பாது. இப்ப நம்ம சொல்ற இந்த மூன்று மாநிலங்களும் தேர்தல்களுக்கு அந்த மாநிலங்களில் தேர்தல்கள் அடுத்த ஆண்டு கிடையாது, தேர்தல் எங்கேயோ கிடக்குது அந்த மாநிலங்கள்ல. ஆனா இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா வந்து இந்த பிரச்சனைய வந்து இல்ல நீங்க வந்து நான் சொல்லுவதே சரியான கோணத்தில் புரிந்து கொள்ள வேண்டும், அரசியல் பேசுறதுன்னு நினைக்க வேண்டாம். ஆனா அரசியல் இல்லாம எதுவுமே இல்லை. இப்ப நாம் சொன்ன இந்த மூன்று மாநிலங்கள்லயும் தேர்தல், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானால தேர்தல் அடுத்த ஆண்டு கிடையாது. ஆனா தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், புதுச்சேரி, சிக்கிம்ல அடுத்த ஆண்டு தேர்தல் இருக்கு. அப்ப வந்து இந்த டிசிஷனை வந்து அவங்க வந்து கண்டிப்பா எந்த ஆளும் கட்சியும் அதை எடுக்காது. ஏன்னா எடுத்தா அது வந்து எவ்வளவு தூரம் கவர்மெண்ட் அன்பாப்புலர் ஆகும்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா நிலைமை போற போக்க பார்க்கும் போது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இப்ப சொல்ல முடியாது. அதனால நம்ம வந்து எதையுமே வந்து ரூல் அவுட் பண்ண முடியாது. சரி, இந்திய வரலாற்றில் இதுவரைக்கும் பினான்சியல் எமர்ஜென்சின்னு ஒண்ணு நடந்ததே கிடையாதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இப்ப நம்ம விவாதிக்க வேண்டிய இடத்துல இத பேசிட்டு இருக்கோம். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பாஜகவின் மூத்த தலைவர் சுப்பிரமணிய சாமி கிட்ட இந்த மாதிரி ஒரு கேள்வி கேக்குறாங்க. அவரே இத வந்து சந்தேகத்தின் அடிப்படையில நடக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாரே சார். ஆமா, இது முக்கியமானது. ஒரு இந்த நிர்மலா சீதாராமனுடைய பிரஸ் கான்பரன்ஸ்க்கு பிறகு டாக்டர் சுவாமி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதுக்கு வந்து ட்வீட்ல அவர் கீழே போய் ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, இஸ் நவ் டிக்ளரேஷன் ஆஃப் எக்கனாமிக் எமர்ஜென்சி பிகமிங் இன்னவிட்டபிள், அதாவது நிதி நெருக்கடி நிலைமையை பிரகடனப்படுத்துவது என்பது தவிர்க்க முடியாததாக தற்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறதா அப்படின்னு அவர் கேட்கும்போது சுவாமி சொல்றாரு, இது தவிர்க்க முடியாததாக மாறிக்கொண்டிருக்கிறதா இல்லையா என்று எனக்கே இப்போ தெரியவில்லை. இது சம்பந்தமாக எழுந்திருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு மத்திய அரசு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, 1978 அவசர நிலை பிரகடனம் செய்வது சம்பந்தமான அரசியலமைப்பு சாசனத்தின் ஷரத்துக்களை நாம் வந்து அமெண்ட் பண்ணிருக்கோம், அதாவது மாற்றி அமைச்சிருக்கோம். இன்னமும் கவர்மெண்ட் கிட்ட அந்த அதிகாரம் இருக்கு. ஆனா தவறானவங்க கையில அந்த அதிகாரம் போயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், நான் விரும்புறேன் அப்படின்ற நல்லா கவனிங்க. அவர் வந்து தவறானவங்க கையில வந்து அது போயிடக்கூடாது அப்படின்னு நான் விரும்புறேன் அப்படின்றாரு. அதுக்கு பிறகு அவர் வந்து இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, இந்த கேள்வி மறுபடியும் கேட்கப்படுது, இந்த எக்கனாமிக் பேக்கேஜ பத்தி எல்லாம் சொல்லும்போது எக்கனாமிக் பேக்கேஜ் எல்லாம் சரிதான், ஆனா வந்து இப்ப இருக்க நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு ட்விட்டர்ல வரக்கூடிய பதிவு, இன்னொரு பதிவாளர் கேக்குறாரு, இந்த லாக்டவுன் வந்து ஏப்ரல் டு ஜூன் 2 வரைக்கும் கூட நீடிக்கும்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு சாமி என்ன சொல்றாருன்னா, இது என்ன ஆகும் போய் எனக்கு தெரியல, ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலைமை தொடர்ந்ததுன்னா, இப்ப மத்திய நிதி அரசு குறிப்பா மத்திய நிதி அமைச்சகம் இதை கையாளக்கூடிய நிலைமை தொடர்ந்ததுன்னா அந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு போய் நிதி அமைச்சர் விட்டுடுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். பினான்சியல் எமர்ஜென்சியும் வந்துடும் அவர் சொல்றாரு. அதாவது வந்து பினான்சியல் எமர்ஜென்சியை பத்தி மட்டும் சொல்லல அவர். அவர் வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த இது அதாவது 2 நீடிக்குமா அப்படின்னு கேட்கும்போது சாமி என்ன சொல்றாரு, பை ட்விட்டர் யூசர் ஆன் சாட்டர்டே வெதர் இந்தியா ஃபேஸஸ் எ கம்ப்ளீட் லாக்டவுன் ஃப்ரம் ஏப்ரல் டு ஜூன், சுவாமி கிளைம்ட் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் வாஸ் பவுண்ட் டு டேக் அஸ் தேர். சுவாமி ட்வீட்டட், நோ ஐடியா, MOF இஸ் பவுண்ட் டு டேக் அஸ் தேர். முதல்ல என்ன சொல்றாரு, இப்படியா தொடர்ந்ததுன்னா அங்கதான் போய் முடியும், ஆனா நிதி அமைச்சருக்கு எந்த விதமான இது பத்தின ஒரு ஐடியாவும் இல்லாம தெளிவும் இல்லாம இருக்காரு. இப்படியா தொடர்ந்ததுன்னா இத நம்மள அந்த நிலைமையில கொண்டு போய் அவர் விட்டுடுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது வந்து சிலையடையா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, வந்து இந்த நிலைமையை மத்திய நிதி அமைச்சகமும் மோடி அரசாங்கமும் கையாளுவது என்பது முற்றிலும் புத்திசாலித்தனமான முறையில், பாராட்டத்தக்க முறையில் இல்லை. பினான்சியல் எமர்ஜென்சி வருமா வராதான்னு எனக்கு தெரியல, வருன்ற ஒரு கருத்து நிலவுது. இது வந்து வருமா வராதான்னு தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் வந்து மத்திய சர்க்காருக்கு இருக்குது. இந்த லாக்டவுன் 2 நீடிக்குமானா அது பத்தி எனக்கு தெரியாது, ஆனா இந்த நிலைமை இவர்கள் கையாளக்கூடிய வகையை வச்சு பார்த்தா கிட்டத்தட்ட என்ன தோணுதுன்னா, மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ் MOF நம்மள அந்த இடத்துல கொண்டு போயிட்டுவாருன்னு நான் நினைக்கிறேன்னு சுவாமி சொல்றாரு. சோ எல்லாம் ஒதுக்கி தள்ள முடியாத கருத்துக்கள். இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து வழக்கமாக அரசை விமர்சிப்பவர்கள் வைக்கும் கருத்துக்கள் என்று ஒதுக்கி தள்ளாமல் மத்திய அரசு இது குறித்து எல்லா கருத்துக்களையும் கவனத்தில் கொண்டு மக்கள் நலனுக்கான நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில், குறிப்பாக பொருளாதாரத்தை சீர்செய்வதில் எடுக்க வேண்டும். அதுதான் வந்து எல்லோருக்கும் நல்லது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழல்ல வந்து இந்த நிதி நெருக்கடியில் பினான்சியல் எமர்ஜென்சியை அமுல்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உத்தரவிட கோரி தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொதுநல மனு PIL எப்பொழுது விசாரணைக்கு வரும் என்று தெரியவில்லை. March 26 தான் அது ஆன்லைன்ல பதிவாயிருக்கு. அது விசாரணைக்கு வரும்பொழுது மத்திய அரசு என்ன அதற்கான பதில் மனுவை தாக்கல் செய்ய போகிறது என்பதை
நாம் பொறுத்திருந்துதான் பார்க்கிறோம். பார்க்கலாம் சார், உலக பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு, இந்திய பொருளாதாரம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல, தனி மனித பொருளாதாரம் இன்னைக்கு நாம அடுத்து 14 பிறகு என்ன செய்ய போறோம் அப்படின்னு தெரியல. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் எல்லாம் வீடுகள்ல முடங்கிட்டு இருக்கோம், இதற்கெல்லாம் காலம் ஒரு பதில் சொல்லும் அப்படின்ற நம்பிக்கையோட நாம ஒரு விஷயத்த பேசியிருக்கோம், மக்கள்கிட்ட கொடுப்போம். மிக நன்றி திருமணி சார். நன்றி மகேஷ். நன்றி.